டேய், இவளை தூக்கிட்டு போய் தாராமடா சொன்ன மாதிரி அடுக்கல்ல வீசுறோம். என்ன புரிஞ்சுதா? டேய் புறா, தூடா. சீக்கிரம் போட்டு இருங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? கச்சிதமா வேலையை முடிக்கிறோம். ஓ, இன்னும் போ போ. டேய், இந்த இடம் ரொம்ப ஆழமான இடம். இந்த இடத்துல தூக்கி போட்டுருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொத்த மாறி பேருக்கு எப்படி மாத்துறாருன்னு நானும் பாக்குறேன். ஹலோ சார், மேடம் ஹாப்பியா? சிஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கப்பா. சார், மேடம் கிட்ட சொல்லி இந்த பேலன்ஸ் பணத்தையே வாங்கி கொடுத்தீங்கன்னா அட கண்டிப்பா உங்க பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும்ப்பா. ஓகே, காலையில நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னா. நீ பார்த்து பயன்ற நம்பிக்கையோட நான் தூங்க போறேன் தாயே. மாரிய நல்லா பார்த்துக்கோ தாயே. Thank you.
चाप परिमान कूलम कुशुंडीं शिरं शंखं संददतीं परैस्त्रिनयनां सर्वांगभूषाभूतां नीलाश्वद्युतिमास्य पाददशकां सेवे महाकालिकां यामस्तौ स्वपिते हरौ कमलजो हन्तुं मधुं कैटभम् ॐ शक्ति 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 ஹாசினி, நில்லு. யாருக்கு காஃபி எடுத்துட்டு போற? மாரிக்கு. நீ எதுக்கு அவளுக்கு காஃபி எடுத்துட்டு போற? அவ இங்க வந்து குடிக்க மாட்டாளா? அவ்வளவு பெரிய பில்ஃபாவாவ? மாரி வீட்டுக்குள்ள வந்தாதா அத்தை வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு மிரட்டி வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி அவ வருவா? ஏன் வேலைக்காரங்க யாரும் இல்லையா? அந்த மகாராணிக்கு நீதான் காஃபி எடுத்துட்டு போகணுமா? தங்கச்சிக்கு அக்கா காஃபி கொண்டு போய் குடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? எங்க போயிருப்பா? ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாளோ? கோயிலுக்கு தான் போயிருப்பா. வழக்கம் போல இந்த காஃபியை நான் தான் குடிக்கணுமா? குடிப்போம். சிஸ்டர், மாரிக்கு காஃபி எடுத்துட்டு போன நம்பாசினி இப்ப மாரிய காணும்னு வந்து சொல்ல போறா. கொஞ்சம் அடக்கி வாசி, சந்தோஷப்பட்டு காட்டி குடுத்துறாத, அப்புறம் உங்க மாமாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும். ஹாசினி, என்னாச்சு? காஃபிய குடுக்கலையா? அது வந்து சிஸ்டர், காபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு மாறி சொல்லிருப்பா, அதான் கொண்டு போன காபிய திருப்பி கொண்டாந்துட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாறி கோவிலுக்கு போயிருக்க போல, அவுட் ஹவுஸ்ல காணும். மாரிய காணோன்னு டென்ஷனோட வருவான்னு பார்த்தா கோயிலுக்கு போயிருப்பான்னு இவளே டென்ஷன் ஆஃப் பண்ணி விட்டுட்டாளே. யோசனை பண்றாங்களே சிஸ்டர். பக்கத்துல எங்க கோயில் இருக்குன்னு மாரிக்கு தெரியுமா? அட, சென்னையில நம்ம வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்த மாரிக்கு இங்க இருக்கிற கோயிலை கண்டுபிடிக்கிறத கஷ்டம், அதெல்லாம் கண்டுபிடிச்சு போயிட்டு வந்துருவான். வீட்டுல என்ன பிரச்சனை? ஐயோ, அவளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது, நான் அத பத்தி அவகிட்ட எதுவும் சொல்லல. அப்ப மாரி கோயிலுக்கு தான் போயிருக்காளா, இல்ல அவுட் ஹவுஸ்ல இருக்க பிடிக்காம கிளம்பி ஊருக்கு போயிட்டாலும் என்னவோ? வாங்க அண்ணி. அண்ணி, மாரி அவுட் ஹவுஸ்ல இல்லாதது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்க. ஆமா சுஜாதா, என் மனசுலயே அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காரு, ரெஜிஸ்ட்ராரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த நேரம் பார்த்து மாரி அவுட் ஹவுஸ்ல இல்லைனா எனக்கு என்னமோ தாரா மேலதான் சந்தேகமா இருக்கு சுஜாதா. அக்கா, நீதான் தெய்வமா இருந்து மாரிய சூர்யாவுக்கு மனைவி ஆக்கியிருக்க. சொத்து விஷயத்துல தாராவால மாரி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமோன்னு ரொம்ப சந்தேகமா இருக்க. இல்ல,
மாரிய ஏதாவது செஞ்சிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்க. அப்படி ஏதாவது நடந்திருந்தா எப்படியாச்சும் மாரிய காப்பாத்திடுக்கா. ஆமாண்டா, போட்ட கிட்ட ஒரு அண்ணன் பார்க்கலாம். ஆ சரிடா, எடு. போடுறதுடா, சீக்கிரம் சீக்கிரம் போ. ஓ போ. வந்துரு போடுறா, சீக்கிரம். வேமா வேமா. மிஸ்டர் ஜெகதீஷ், எஸ் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டீங்கல்ல, யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லையே. நேத்தே சொல்லியாச்சு சார், யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல சைன் பண்ண சொன்னாலும் எல்லாரும் வந்து சைன் பண்ணிடுவாங்க. மிஸ்டர் சூர்யா, சன் ஆஃப் ஜெகதீஷ், உங்கள் அப்பா எடுத்திருக்கிற இந்த முடிவு உங்களுக்கும் சம்மந்தம் தானே? அவர் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது, எனக்கு சம்மதம். அப்போ சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் ஜெகதீஷ் பேர்ல இருக்கிற சொத்து மாரி பேர்ல மாத்துறதுல சம்மதம் தானே? எல்லாம் சைன் பண்ணிடலாம்ல. சாரி சார், ராகுகாலம் முடிய போகுது. நல்ல நேரம் தொடங்கிறதுக்கு இன்னும் 5 minutes தான் இருக்கு. அப்ப ஆரம்பிச்சிருவோமே. எங்களுக்கு தான் அது கெட்ட நேரமாச்சே. எப்ப சைன் பண்ணா எங்களுக்கு என்ன? ஓகே, நோ ப்ராப்ளம் சார். 5 minutes தானே, வெயிட் பண்ணுவோம். கட்டி கடல்ல இருக்கா? மாமா, இங்க எல்லாரும் இருக்காங்க, மாரிய மட்டும் காணோம். சுஜாதா, நல்ல நேரம் வந்ததும் மாரிய கூப்பிடு, வந்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹசனி, மாமா, நீ அவுட் ஹவுஸ்க்கு போய் மாரிய கூட்டிட்டு வா. ஆ சரிங்க மாமா. மாரி, மாமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, வா. என்ன, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பெட்ரூம்ல இருப்பாலும் மாரி, என்ன எங்கயும் காணும் மாரி, என்ன எங்கயும் காணும்.
ரோஷினி, என்ன நீ மட்டும் தனியா வர? மாமா, நான் ஹவுஸ் டூஸ் புல்ல தேடி பார்த்துட்டேன் மாமா, மாரி எங்கேயுமே காணோம். நல்லா தேடி பாத்தியா ஹாஷினி? வெளியில எங்கயாவது இருக்க போறா? மாமா, அவுட் ஹவுஸ் சுத்தி வெளியில எல்லா இடத்து தேடி பாத்துட்டேன் மாமா, மாரி எங்கயுமே காணோம். மாரி எங்க போனாலும் எங்கிட்ட சொல்லிட்டுதான் போவான் மாமா, சொல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டான். மாமா, ஏதோ தப்பா தெரியுது. அப்பா, நான் போய் பாத்துட்டு வரட்டுங்களா? இரு சுஜாதா. மாமா, நீ கொஞ்சம் கூட போயிட்டு வா. சரிங்க மாமா, வா வாங்க. நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போறேன். பிரியா, என்ன கிடைச்சாலா? இல்ல, எங்க போயிருப்பா? சரி வா. மாரி, எங்க போனான்னு தெரியலையே. சார், என்ன சார் ஆச்சு? மாரி எங்க? டைம் ஆயிட்டே இருக்கு. அது மாரி எங்கேயும் இல்ல. ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா, இப்ப வந்துருவா. மாரி உயிரோட இருந்தா தானே வரத்துக்கு. இன்னைக்கு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இந்நேரம் மாறி எந்த கடலோரத்துல போனமா கரை ஒதுங்கி கிடக்குறாளோ. டேய், நீ சொன்ன மாதிரி உயிர் இருக்குடா. எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்துரு. ஏய் புறா, தாரா முகத்துல மாரிய காணோங்கிற பதட்டம் கொஞ்சம் கூட இல்லையே. இன்னும் சொல்ல போனா அக்காவும் தம்பியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஓடிட்டாளா? அவ புத்திய காமிச்சிட்டா. கிராமத்துல இருந்து இங்க ஓடி வந்தா, இப்ப இங்க இருந்து எங்க ஓடி போனாலோ தெரியலையே. சரியான ஓடுகாலியா இருப்பா போல இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? சார், என்ன சார் இது? டாக்குமெண்ட்லாம் ரெடின்னு நீங்க சொன்னதுனால தானே பெரிய இடம் உங்களை அலைய வைக்க வேணாம்னு நாங்களே இங்க வந்தோம். ஆனா ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு சார். யார் பேர்ல சொத்து எழுதணுமோ அவங்களே இங்க இல்ல. காணோன்னு வேற சொல்றாங்க. இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சாரி சார், எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க கிளம்புறோம், எல்லாம் எடுத்து வைப்பா. சார் சார், நாங்க கிளம்புறோம் சார். இட்ஸ் ஓகே சார். வரேன் சார். சார், அங்க பாருங்க. அம்மா, உங்க பேர் மாரியா?